ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ஸ்கொயர். ஹாலிவுட்ல எவ்வளவு டிஃப்ரெண்டான மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், ஆனா இந்த வீடியோல பார்க்க போற டவுன் ட்ரெயின்ஸ் என்ற இந்த மூவி பாத்தீங்கன்னா ரொம்பவே கற்பனை கேட்டாத ஒரு வியர்டான மூவின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2017ல ரிலீஸ் ஆன இந்த மூவியை பாத்தீங்கன்னா ரூஹே கிட்டமுரா என்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல ரெண்டு பாய்ஸ் ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கார் ரெண்ட் எடுத்துக்காக ஆப்ல தேடிட்டு இருக்காங்க. ஃபைனலா அவங்களுக்கு ஒரு கார் கிடைக்குது, அந்த கார் எடுத்துக்கிட்டு ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு காட்டு வழியில போயிட்டு இருக்காங்க. மொத்தமா அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஆறு பேர் போயிட்டு இருக்காங்க. கார் பாத்தீங்கன்னா அந்த வேலை ஒரு இடத்துல வண்டி பஞ்சர் ஆயிடுது. காரை ஓட்டிட்டு வந்தவன் இறங்கி அந்த பஞ்சரான டயரை கழட்டிட்டு ஸ்டெப்னி டயர் வச்சிருப்பாங்கல்ல கார் பின்னாடி, அந்த டயரை எடுத்து மாத்திட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாரும் அவங்க இருக்க நிலைமையை மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு இடத்துல நின்னு போன் பேசிட்டு இருக்காங்க. அங்க எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல. பஞ்சரான டயரை கழட்டி அவன் உருட்டிட்டு போகும்போதுதான் பாத்தீங்கன்னா அந்த டயர்ல இருந்து ஒரு புல்லட் வெளியே வந்து விடுது. சோ அப்பதான் அவனுக்கு தெரிய வருது யாரோ அந்த டயரை சுட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சோ இந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு புல்லட் வருது, யார் அந்த டயர் மாத்திட்டு இருக்காங்கல்ல அவன் மேல பாஞ்சு அவன் அங்கேயே செத்து போயிடறான். பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா அந்த டயரை சுடும் போது இவனை சுடும் போது அந்த கன் சவுண்ட் கேட்கறதே இல்லை. ஏன்னா அவன் அந்த கன்ல சைலன்சர் பொருத்திருப்பான் போல, அதனால எந்த ஒரு சவுண்டும் கேட்கல. சாரான்ற பொண்ணு மட்டும் அந்த பக்கமா போன் பேசிட்டு இருக்கும்போது இவனை பாக்கறா. இவன் செத்து போய் கடந்ததை பார்த்து ரொம்பவே மிரண்டு போயிடறா. பயத்துல ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிட்டு அவனே பாத்துட்டு இருக்கா. இன்னொரு புல்லட் வருது, கரெக்டா அவ கண்ணுல சுட்டு அவளும் அங்கேயே செத்து போயிடறா. சோ இதுக்கப்புறம் தான் அங்க இருந்தவங்களுக்கு ஏதோ அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. மூணு பேர் மட்டும் அந்த காருக்கு சைட்ல, அதாவது அந்த கார் நிக்கிறதுக்கு அடுத்த பக்கத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒருத்த மட்டும் யூரின் பாஸ் பண்ண போயிருப்பான் போல ஒரு மரம் அங்க கிடக்கும், அந்த மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்க கார் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி போன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க இருக்கிற இடத்துல போன் சிக்னல் கிடையாது. அந்த கார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பான இடத்துல தான் நின்றுட்டு இருக்கும். அந்த கார்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சிக்னல் மட்டும் அங்க கிரண் ஒரு பண்ண உட்காந்துருப்ப அந்த மூணு பேர் கூட அவளுக்கு கிடைச்சிருக்கும். சோ அவ என்ன ஐடியா சொல்லுவா, அந்த கொஞ்சம் தூரத்தை நம்ம கவர் பண்ணிட்டு போன அங்க வச்சுட்டு கால் பண்ணோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சோ நம்ம போலீஸுக்கு கால் பண்ணி கொஞ்சம் சேஃப் ஜோனுக்கு போயிடலான்னு ஐடியா சொல்லுவா. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருப்பான், அவன் பேர் பாத்தீங்கன்னா டோட். அவன் என்ன சொல்லுவா, அந்த செல்ஃபி ஸ்டிக் மூலமா அந்த கொஞ்சம் தூரத்தையும் கவர் பண்ணிட்டு போன அங்க வச்சுட்டு நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி நம்ம செல்ஃபி ஸ்டிக் வச்சுட்டு கூகுள் அசிஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்றோம் அந்த மாதிரி அவன் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி வச்சிருப்பான். இங்க இருந்து சொன்னா இப்ப கால் போலீஸ் சொன்னா கால் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை செட் பண்ணிட்டு அந்த போனை அங்க நோண்டிட்டு போவான். இப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா இன்னொரு புல்லட் வந்து அந்த போன் மேலேயே பட்டு அந்த போனும் அங்க காலி ஆயிடும். அங்க இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல மிரண்டு போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கதான் கிரண் ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பா, என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்த ரெண்டு புல்லட்லயும் எந்த ஒரு சவுண்டும் வரல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சைலன்சர் போட்டு இருந்திருக்காங்க. சோ இப்ப வந்து ரொம்ப தூரம் அதிகமா சுடணும்ன்றதுக்காக சைலன்சர் ரிமூவ் பண்ணிட்டு சவுண்ட் கேட்டாலும் பரவாயில்லன்னு சுட்டிருக்கான். சோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பா. கிரணோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவ அப்பா தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே ராணுவத்துல இருந்திருப்பாங்க. சோ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னு பத்தின எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும். இது வரைக்குமே நமக்கு கதை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க, அடுத்து யாரை சுட போறான், அவன் எதுக்காக சொல்றான், அவனுடைய மோட்டிவேஷன் என்னன்றதான் அடுத்தடுத்து இவங்க படத்துல காமிச்சிட்டே போவாங்க. சோ இவங்க இப்படியா அடுத்தது என்னடா பண்ணலாம்னு சொல்லி தலையை பிச்சுட்டு பயத்துல மிரண்டு போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஜோடினு ஒரு பொண்ணு இருப்பான், அவன் என்ன சொல்லுவா, நம்ம நாலு பேர் இருக்கோம், நாலு பேரும் நாலு திசைக்கு ஓடிடலாம், அவன் யார் சொல்றதுன்னு தெரியாம அவன் தடுமாறி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லுவா. ஆனா கிரண் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணுவான். ஏன் அப்படின்னா கார்ல நம்ம அவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருந்தோம், கரெக்டா குறிப்பாத்து டயர்ல சுட்டிருக்கானா, நம்ம நாலு பேர் வந்து நாலு திசைக்கு ஓடினாலும் கண்டிப்பா யாராச்சும் ஒரு மூணு பேர்ல ரெண்டு பேரும் சாவதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நம்ம வேற ஐடியா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுப்பா. இன்னொருத்தவன் டோடு ஒருத்தவங்க உட்காந்துருப்பலாம், அவன் என்ன ஐடியா பண்ணுவானா, கார்ல இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில கொஞ்சம் தூரத்துல போன் சிக்னல் கிடைக்கும். சோ காரை வந்து நம்ம பின்வாட்டமா அந்த கார் நிக்கிறதுக்கு பின்னாடி நம்ம மேட்டு பகுதி தள்ளிட்டு போனோம்னா சோ நம்ம அந்த கொஞ்சம் தூரத்தை கவர் பண்ணிட்டு அங்கிருந்து போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் போலீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவான். பட் கிரண் பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா ஒரு விஷயத்த அவங்களுக்கு கணிச்சு சொல்லுவா. அது என்ன அப்படின்னா ஸ்லோப்பா இருக்கும் போது கார்ல கியரோட தான் நம்ம நிப்பாட்டி இருப்போம். சோ இப்ப அதை நம்ம நியூட்ரல் பண்ணாதான் பின்னாடி கொண்டு போக முடியும். சோ அதை யாரு பண்றது அப்படின்ற மாதிரி விஷயத்த கொண்டு வருவா. முதல்ல நம்ம நியூட்ரல் பண்ணோம் அப்படின்னா டோர் ஓபன் பண்ணிட்டு சாவி போடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை நியூட்ரல் பண்ண முடியும். சோ இப்படிதான் வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம் தான் இருக்கு, இதுல நம்ம ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் எச்சரிக்கை பண்ணுவா. ஆனா டோட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை நம்ம பண்ணி தான் அவனு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவான். ஏன் அப்படின்னா வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா பண்ணியா அவனு சொல்லும் போது அவ கிரண் என்ன சொல்லுவா, இது நீ தான் ரிஸ்க் எடுக்கணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பட் குவைட் ரிஸ்க் நீ தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துருவா. இந்த மூவி பாக்குற நமக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன அப்படின்னா இவங்க காருக்கு இந்த பக்கம் தானே இருக்காங்க, டேரக்டாவே இவங்க சாவி ஓபன் பண்ணிட்டு நியூட்ரல் போடலாமே, நியூட்ரல் போட்டு கொண்டு போலாமே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரலாம். ஆனா அவன் வேனிஷிங் அட்டாக் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானா சைலன்சரை கழட்டிட்டு கன்னை வந்து இந்த பாடி வரைக்கும் ஷூட் பண்ற அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸா ஷூட் பண்ணிட்டு இருப்பான். சோ இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான ஒரு ஜாப் என்னன்னா இந்த டோரையும் ஓபன் பண்ணணும், ஆனா அந்த புல்லட் இவங்க மேல படாத அளவுக்கு இவங்க சேஃபாவும் இருக்கணும். உடனே அந்த டோட் என்ன பண்ணுவா, இவங்க கையில ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருக்குல்ல, அந்த செல்ஃபி ஸ்டிக்ல இவங்க கொண்டு வந்த டிரஸ் அதுக்கு மாட்டிட்டு ஏதோ ஒரு மனுஷன் காருக்கு பக்கத்துல இருந்து எட்டி பாக்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவுல அந்த மரத்து கீழே உட்காந்துருப்பாங்க, அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய போன்ல அங்க என்ன நடக்குதுன்றத ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவான். அவ ஜோடி இருக்கால அவளும் அவளுடைய போன் எடுத்து அவன் எங்க இருந்து அட்டாக் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருப்பா. இவ கிரண் என்ன பண்ணுவா, செல்ஃபி ஸ்டிக் ஆட்டி அங்க ஏதோ ஒரு மனுஷன் இருக்க மாதிரி இதை ஷூட் பண்ண வச்சு இவன் அந்த கார் டோரை ஓபன் பண்ணிடுவான். ஆனா அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் இவனோட கையில பட்டு ரத்தம் கொட்டோ கோடும் கொட்டிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்லயே இவங்க அந்த கார் பின்னாடி ஒளி வருவாங்கல்ல, அப்பவே வந்து இவனுக்கு ஒரு புல்லட் முதுகுல பாஞ்சிருக்கும், அப்பவே அவனுக்கு ரத்தம் அதிகமா பிளீட் ஆயிட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வேனிஷிங் அட்டாக்கரை ஏமாத்தி
மாட்டி கார் டோர் ஓபன் பண்ணி அந்த கீயும் போட்டாச்சு. இப்போ நியூட்ரல் பண்ணி பின்னாடி கொண்டு போறது தான் பெரிய ரிஸ்க். இங்க பாத்தீங்கன்னா அவ எங்க இருந்து ஷூட் பண்றா அப்படிங்கற ஒரு விஷயத்தை இவ வீடியோ எடுப்பல ஜோடி அதுல வந்து அவங்க கண்டுபிடிச்சுடுவாங்க. அந்த வானிஷிங் அட்டாக்கர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய மரத்துல ஒரு உச்சிக்கிளையில உட்கார்ந்துட்டு எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருப்பான். சோ இப்போ திரும்பவும் செல்ஃபி ஸ்டிக் அதே மாதிரி வச்சு அவங்க யாரோ இருக்க மாதிரி ஏமாத்தி நியூட்ரல் போறதுக்காக இவன் உள்ள போவான். டோர் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கியர்ல இருந்து அவன் நியூட்ரல் பண்ணுவான். ஒரு புல்லட் இவன் மேல பட்டு பக்கத்துல போய் தெரிச்சு விழுந்துருவான். இப்ப அங்க இருக்கிறது ஜோடியும் கிரண் மட்டும்தான். ஜோடி என்ன பண்ணுவோம், பயத்துல அங்கேயே உட்காந்துருவா. அந்த கார் என்ன நியூட்ரல் விழுந்த உடனே முன்னோக்கி போக ஆரம்பிச்சிடும். கிரண் மட்டும் இப்படியோ போராடி அந்த கார் பின்னாடியே போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணி நிறுத்துவா. இப்ப என்ன ஆகிருக்கும்னா அந்த ஷூட் பண்ணவன் எங்கேயோ கிடப்பான், ஜோடி அந்த கார் நின்று இடத்துல இருப்பா, இவ கிரண் மட்டும் தான் காருக்கு பின்னாடி இருப்பா. இப்ப பாத்தீங்கன்னா ஜோடி மட்டும் தான் அங்க தனியா உட்காந்துருப்பா. அவளை பாத்தீங்கன்னா ஈஸியா அவன் கன் ஷூட் பண்ணலாம், ஆனா அவளை பண்ண மாட்டான். அவன் அங்க உயிரோட தான் உட்காந்துருப்பா. இப்பதான் கிரண் விஷயத்தை கண்டுபிடிப்பா. என்ன அப்படின்னா நிறைய புல்லட் போயிருக்கும், சோ அவன் ரீலோட் பண்ணுவான். சோ நமக்கு நிறைய டைம் இருக்கு, நீ இந்த பக்கம் வந்துருன்னு சொல்லிட்டு ஜோடி எச்சரிக்கை பண்ணுவா. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜோடி இந்த பக்கம் ஓடியாருவா. அந்த மரத்துக்கு மேல ஒருத்தன் உட்காந்துருந்தான்ல, அவன் என்ன பண்ணுவான், சரி நம்ம காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு ஒளிஞ்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டு பக்கமா ஓடுவான். கரெக்டா ஒரு குண்டு அவன் மேல பாஞ்சு அவன் அங்கேயே விழுந்துருவான். இப்பதான் கிரணுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வரும், அவன் வந்து ரீலோட் பண்ணல, கரெக்டா ஒரு புல்லட் இருந்திருக்கு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத யூகிக்கிறதுக்கு தான் அவன் நம்மள ஏமாத்திருக்கான். சோ நம்மளும் ஏமாந்துருக்கும் அப்படின்ற மாதிரி அவ ரொம்ப கஷ்டப்படுவா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பேர் செத்து போயிருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வானிஷிங் அட்டாக்கர் என்ன மோட்டிவேஷன் சொல்றான், எதுக்காக சொல்றான்ற ஒரு விஷயமே இவங்களுக்கு தெரியாது. சோ இப்படியா இவங்க பைத்தியம் பிடிக்காத குறைய அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் ஆளு கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அந்த மரத்துக்கிழ விழுந்து கிடப்பான்ல அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. அவன் பாவம் குத்து உயிரும் கொல உயிரமா கிடப்பான். அவன் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு வாய்க்கிட்ட கொண்டு போவான். கரெக்டா அவன் கையிலேயே சுட்டு ரத்தம் பிளீடாக அவனை கொலை பண்ணுவான். அதுக்கப்புறம் கிரண் என்ன பண்ணுவா, பக்கத்துல ஒரு சுத்தி இருக்கும், இவ கையில பாத்தீங்கன்னா ஒரு லைட்டர் இருக்கும், அந்த லைட்டரை வச்சு சுத்தியை சூடு பண்ணி இவனுக்கு டோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுகுலையும் கையிலையும் ரத்தம் வந்துட்டே இருக்கும் புல்லட் பாஞ்சி. சோ அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக அது மேல வச்சு அழுத்திட்டு இருப்பா. அங்கதான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சாரன்ற ஒரு பொண்ணை கண்ணிலே சுட்டு கொலை பண்ணிருப்பான்ல, அவ வந்து பாத்தீங்கன்னா இந்த டோடோட கேர்ள் ஃபிரெண்டு. அவ சாகும்போது பாத்தீங்கன்னா பிரெக்னண்டா இருந்திருப்பா. இவனு பாத்தீங்கன்னா ரொம்பவே நொந்து போயிட்டு அழுதுட்டு அவளை பாத்துட்டு இருப்பான். அங்க நிறைய காக்கா கழுகு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவளை கொத்தி கொத்தி தின்னு இருக்கும். சோ இவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நீ சுட்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா அந்த பணத்துக்கிட்ட போய் நிற்போம். இப்ப இவனு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருப்பான், ஆனா இவனையும் வந்து அந்த வானிஷிங் அட்டாக்க ஷூட் பண்ண மாட்டான். இவன் பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு கார் வரத பாத்துட்டு கை காட்டிட்டே இருப்பான். சோ இவனை கை காட்ட வேணாம், இதெல்லாம் எதுவும் பண்ணாதரா அப்படின்ற மாதிரி அவன் கண்ணை வந்து கீழே அவன் காலு கீழே வந்து ஷூட் பண்ணுவான். இவன் ஷூட் பண்றதையும் அசால்ட்டா எடுத்துக்கிட்டு இவன் திரும்ப திரும்ப அந்த காரு கை காட்டிட்டே இருப்பான். கரெக்டா இவனையும் சுட்டு அங்கேயே சாவடிச்சிருவான். அந்த தூரத்துல ஒரு கார் வந்ததுல, அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஒரு ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருப்பாங்க, இவங்க வந்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த வானிஷிங் அட்டாக்கர் அந்த லேடி தான் அந்த காரை ஓட்டிட்டு வருவாங்க. கரெக்டா அவங்க கையிலே சுட்டு கார் தடுமாறி இவங்க கார் மேல மோதி ஒரு தூரத்துல ஓடி போயிட்டு குப்புற விழும். அதுல ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்கல்ல, ஆளுக்கு ஒரு பக்கமா கிடப்பாங்க. இப்ப இருக்கிறது கிரணும் அந்த ஜோடி மட்டும் தான். இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வராதீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைய கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் அந்த லேடி பாத்தீங்கன்னா இவங்களுடைய பொண்ணு இந்த பக்கம் கிடப்பாள்ல, ரொம்ப உயிர் போற நிலைமையில இருப்பா, அவளை காப்பாத்துறதுக்காக அந்த பக்கம் போவா. கரெக்டா அந்த லேடியையும் சுட்டு அவன் அங்கேயே சாவடிச்சிருவான். அதுல வந்து அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவன் மட்டும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச மாதிரி காருக்கு இந்த பக்கமா வந்துட்டு அவங்க இறந்து போன அவங்க ஒய்ஃபையும் காருக்கு இந்த பக்கமா எடுத்துப்பான். சோ அந்த குப்புற விழுந்த காரு பாத்தீங்கன்னா போன் சிக்னல் கிடைக்கும்ல அந்த இடத்துல இருக்கும். சோ இவங்க நினைச்சா போன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். சோ கிரண் என்ன சொல்லுவா, அவங்ககிட்ட போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அவனுக்கு சிக்னல் கொடுப்பா. அவனு என்ன பண்ணுவான், போன் எடுத்து அங்க பாத்தீங்கன்னா சிக்னல் இருக்கும், போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுவான். அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த வானிஷிங் அட்டாக்கர் இவனை அந்த போன் பண்ணாத அப்படின்ற மாதிரி கீழே சுட்டுட்டே இருப்பான். பட் அங்கதான் பாத்தீங்கன்னா ஜோடி விஷயத்தை கண்டுபிடிப்பா. அந்த கார் கீழே விழுந்ததுல அதுல இருந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் சுட்டுட்டே இருக்கும். இவன் கன் ஷூட் பண்ணும்போது கண்டிப்பா அதில் நெருப்புப்பட்டு கார் பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சொல்லிட்டு இங்க இருந்து கத்துவா. ஆனா கிரண் பாத்தீங்கன்னா இவ வாயை போத்திட்டு கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிப்பா. என்ன அப்படின்னா அவன் சாகதான் போறான்னு தெரிஞ்சிருச்சு, அவன் போலீஸ்க்காச்சு கால் பண்ணிட்டு போட்டோம், இங்க இருக்கிற அவனை சாவடிக்கிறதுக்கு போலீஸ் வந்தா தான் கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிப்பா. ஜோடி கெஸ் பண்ண மாதிரியே அந்த காரும் வெடிச்சு சதறிடும். அவன் மேல நெருப்புலாம் பட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தாங்க முடியாம அங்கேயே விழுந்து இறந்து போயிடுவான். அந்த கார்ல வந்த ஒரு சின்ன பொண்ணு மட்டும் கொஞ்சம் உயிரோட அந்த ரோட்ல இருந்து கொஞ்சமா எந்திரிப்பா. ஆனா அவளையும் பாரபட்சமே பார்க்காத சுட்டு அங்கேயே சாவடிச்சிருவான் அந்த வானிஷிங் அட்டாக்கர். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிட்டு இருக்கும். அவன் கிரணும் ஜோடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த கார் இருக்குல்ல அந்த டயர் எல்லாம் பிச்சு உள்ள இருக்க சீட்டையும் பிச்சு கொளுத்தி போட்டு அந்த புகை வரும்போது நம்ம ஓடி போய் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு போலீஸ் ஜீப் வரும். ரெண்டு போலீஸ் பாத்தீங்கன்னா இவன் எங்க இருந்து சொல்றான் அப்படின்றத நோட்டம் பாக்கிறதுக்கு ரெண்டு பேர் நின்று இருப்பாங்க கண்ணு வச்சுக்கிட்டு. மீதி ரெண்டு போலீஸ் உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. உள்ள இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் நடந்த ஆக்சிடென்ட் பார்த்துட்டு அவங்களுடைய ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்றன்ற பேர்ல என்னத்தையோ போட்டு ஒளர பக்கத்துல இருந்திருப்பான்ல டிரைவர். அவன் என்ன பண்ணுவான், வாங்கி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றன்ற பேர்ல இவன் சொல்ல வானிஷிங் அட்டாக்கர் இவன் வாயிலே சுட்டு ஜீப்பு தறிக்கிட்டு ஓடுது. மேல இருந்த போலீஸ் எல்லாருமே கீழே விழுந்து அவங்களும் அந்த ஆக்சிடென்ட்ல அவன் சுட இவங்க எல்லாம் செத்து போயிடறாங்க. இப்ப மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கிரண் ஜோடி மூணு பேர் மட்டும் தான் இருக்காங்க. இந்த டிவியேஷனை யூஸ் பண்ணிட்டு கிரண் என்ன பண்ணுவா, காட்டுக்குள்ள ஓடலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா, காட்டு நோக்கி ஓடுவா. அந்த வானிஷிங் அட்டாக்கர் இவளையும் சுட்டு அங்கேயே சாவடிச்சிடறான். இப்ப மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸும் இந்த ஜோடி மட்டும் தான் இருப்பா. ஜோடி என்ன பண்ணுவா, அந்த கார் ஜீப்பையும்
பக்கத்துல ஒரு துப்பாக்கி இருக்கு, அதை மட்டும் உத்து பார்த்துட்டே இருப்பா. இதுக்கு நடுவுல அந்த போலீஸ் இருப்பான்ல, இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், எல்லாரையும் சுட்டு சாவடிச்சிருப்பான்ல, அந்த கோவத்துல அந்த சிச்சுவேஷனை கொஞ்சமாச்சும் நம்ம இன்டெலிஜென்டா யோசிக்கணுமே அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ணாம நேரா அந்த வேனிஷிங் அட்டாக்கரை சுடுற பேர்ல கிட்ட போவான் சுடுறதுக்கு. அவன் என்ன பண்ணுவான், இந்த போலீஸ் அங்கேயே சுட்டு அவனையும் சாவடிச்சிருவான். இப்ப இருக்கிறது ஜோடி மட்டும்தான், சிவனேனு கார்ல போயிருந்தவங்களையும் கொலை பண்ணிட்டான், உதவி செஞ்ச வந்த போலீஸையும் கொலை பண்ணிட்டான். இவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் பார்த்துட்டு கோவத்தோட உச்சிக்கு போயிட்டு பக்கத்துல ஒரு கண்ணு கிடக்கும், அதை எடுத்து ஜீப்ல போட்டு அந்த ஜீப்ப ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு வேனிஷிங் அட்டாக்கர் ஒளிஞ்சிருப்பான்ல அந்த மரத்தை நோக்கி அந்த ஜீப்பை ஓட்டிட்டு போவா. வேகமா ஓட்டிட்டு போன ஜீப் அந்த மரத்து மேல மோத அவன் என்ன பண்ணுவான், துப்பாக்கி கீழே போட்டுட்டு ஒரு கத்தி மட்டும் கையில இருக்கும், இவன் தலைகீழ அந்த மரக்கலையில தொங்கிட்டு இருப்பான். சோ இவன் என்ன பண்ணுவான், அந்த கத்தி எடுத்து அந்த கிளைய அறுத்துக்கிட்டு கீழே குதிச்சிருவான். இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஜீப்ல இருந்த கண்ணு எடுத்து ஜோடி அவளுக்கு சுட தெரியாது இல்ல, தட்டு தடுமாறி என்னமோ பண்ணி ஒரு புல்லட் அவன் மேல பாட்டு அவன் கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் கோவத்துல கண்ணு எடுத்து எல்லா புள்ளையும் அவன் மேல சுட்டு அவன் அங்கேயே சாவடிச்சு போட்டுருவான். அந்த அட்டாக்கர் செத்து போயிட்டான்ற விஷயம் ஜோடிக்கு நல்லாவே தெரியுது, ஏன்னா அத்தனை புல்லட் அவன் மேல பாட்டு அவன் செத்து போய் கிடக்கான். ஆனா இவன் என்ன பண்ணுவான், இத்தனை பேரையும் சாவடிச்சு போட்டான்ல, அந்த கோவத்துல கண்ணை திருப்பி அவன் மண்டையில அடிக்கிறன்ற பேர்ல அடிக்க போக மண்டையில இருந்த கொண்டைய மறந்துட்டேன் அப்படின்ற கணக்கா ஒரு புல்லட் இவன் நெஞ்சில பாஞ்சு இவளும் அங்கேயே செத்து போறான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களை எதுக்காக சுடுறான், சுட்டவன் யாரு, அந்த வழிபோகம் போனாங்கல்ல அவங்கள எதுக்காக சுட்டான், போலீஸ் எதுக்காக சுட்டான், இந்த எந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு ரீசனுமே நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா இந்த மூவியை நம்ம கதையா சொல்றதை விட நேர்ல மூவியை பார்க்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்டா பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த மூவியை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் வீடியோ பேசணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். நன்றி.